அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இந்த வீடியோவில் நான் எங்களுக்கு மஷ்ரூம் பட்டர் மசாலா எங்கே நக்குறேன்ட்டு சந்தேன். இது பரோட்டத்துக்கு, குப்பூஸுக்கும், பின்ன சப்பாத்திக்கு எல்லாம் நல்ல காம்பினேஷன் ஆகி திக்கிற நல்ல அடிப்பள்ளி டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எல்லோரும் ஒருக்க ட்ரை ஆக்கிட்டு நோக்கிறோம். அப்போ ஜாஸ்தி அந்த முண்டாந்து இது எங்கே நக்குறேன்ட்டு நோக்கபர். அதுக்கு பேனாயித்து நானோட 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துறேன். மஷ்ரூம் சந்த க்ளீன் ஆக்கிட்டு கட் ஆக்கிய பின்ன அதில் பாயில் ஆகுக்கு பெக்கா. அப்போ மஷ்ரூம் பாயில் ஆகிட்டுக்கிட்டோம்போ நீங்கள் ஜண்டு செரியோ டொமேட்டோ, ஜண்டு ஆனியன், பின்ன ஒரு க்ரீன் சில்லி, பின்ன ஜண்டு ரெட் சில்லி, பின்ன இஞ்சும் பெல்லுள்ளி கட் ஆக்கித்து பெக்கரும், ரெடி ஆக்கித்து பெக்கரும் நோக்கரும். நாங்கள் மஷ்ரூமோட பாயில் ஆகிட்டு கிட்டு பின்ன ஒரு பேன் எடுத்துட்டு அதுக்கு தெல்ல பட்டர் ஆட் ஆக்கிறோம். பட்டர் ஆட் ஆக்கிய பின்ன அதுக்கு இஞ்சி வெள்ளுள்ளி பின்ன ஜண்டு ரெட் சில்லி ஆட் ஆக்கணும். ஆட் ஆக்கிட்டு தெல் ஃப்ரை ஆக்கிய பின்ன இதுக்கு ஸ்மால் சைஸரும் ஜண்டு ஆனியன் ஆட் ஆக்கணும். சொன்ன வெள்ளை நீருள்ளின் தாயங்கு ஒரு நீருள்ளி ஆட் ஆக்கியம்மையா வரும். நானோட சிறு சிறிய நீரில் எடுத்துக்கொண்டு ஜண்டு நீருள்ளின் திச்சந்தேன். நீர்லி தெல் ஃப்ரை ஆக்கிய பின்ன அதுக்கு டொமேட்டோ ஆட் ஆக்கணும். நானோட ஜண்டு டொமேட்டோ எடுத்துறேன். ஜண்டு டொமேட்டோ ஆட் ஆக்கிய பின்ன தெல்லு ஃப்ரை ஆக்கணும். பின்ன இதுக்கு தெல்லு காரத்துக்கு வேணுங்கு ஒரு க்ரீன் சில்லி ஆட் ஆக்கிறோம். இது நாங்கள் செம்ம நேரம் ஃப்ரை ஆக்கணுன்ட்டு இல்லை, தெல்லு பச்சை மணலில் பூண்டை விடுத்தோல ஒரு 2-3 மினிட்ஸ் சந்த சாட் ஆக்கிறோம் நோக்கிறோம். இங்கே பரணும். இனி இதுக்கு ஒரு 8 காஷ்யூ நட் ஆட் ஆக்கிறோம். அப்போ நல்ல க்ரீமி ஆகிதாகும். நானோட கொரிய காஷ்யூ நட் ஆட் ஆக்கிறேன். சொம்ம பேண்டா ஒரு 2-3 மினிட்ஸ் சாட் ஆக்கிய பின்ன கேஸ் ஆஃப் ஆக்கிட்டு தெல் சப்பாயாவுக்கு வைக்கணும். அப்போ நாங்கள் மிக்சரு சப்பாய பின்ன இதில் ஒரு மிக்ஸி கிட்டுத்து கிரைண்ட் ஆக்கித்து எடுக்கணும். மிக்சியில் அது சந்த கிரைண்ட் ஆக்கித்து எடுக்கணும். தறி தறி எந்த மிக்கு தீரா சொந்த கிரைண்ட் ஆக்கித்து நைஸு போல அரைச்சித்து எடுக்கணும். பின்ன நானோட அதே பேனில் தெல் பட்டர் ஆட் ஆக்கிறேன். பட்டர் ஆட் ஆக்கிய பின்ன இதுக்கு தெல்லு சில்லி பவுடர் ஆட் ஆக்கிறோம். நீங்கள் காரம் இஷ்டம் தின்னுங்க ஒரு தெல்லு சில்லி பவுடர் ஆட் ஆக்கிட்டு நாங்கள் நுப்பாட்டை கிரைண்ட் ஆக்கி வச்சோம். மிக்சர் எல்லாம் இதுக்கு ஆட் ஆக்கா மிக்சர் ஆட் ஆக்கிட்டு சந்த மிக்ஸ் ஆக்கணும். பின்ன இதுக்கு தெல்லு தண்ணி ஆட் ஆக்கணும். அப்போ நானோட அதே மிக்சிக்கு தெல்லு தண்ணி பீத்திட்டு அதில் கலக்கிட்டு உட பீத்தியம் துள்ள நாங்கள் மிக்சர் கிரைண்ட் ஆக்கும்போது ஒரு தெல்லும் தண்ணி ஆட் ஆக்கிட்டுலன்ட்டு நோக்கிறோம். நாங்களும் கிரேவி செம்ம திக்காயிரு. அப்போ ஒரு தெல் தண்ணி ஆட் ஆக்கியும் துள்ள தண்ணி பீத்தியோ பின்ன சந்த மிக்ஸ் ஆக்கிறோம். நாங்களுக்கு இத்தனை திக்கு மையா வரும், செம்ம திக்கு வேணும் தெரிந்தில்ல. பின்ன இதுக்கு தெல்லு டேஸ்ட்டுக்கு வேணா தர உப்பு ஆட் ஆக்கிறோம். பின்ன இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரிகை பவுடர், பின்ன 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தம்பரு பொடி ஆட் ஆக்கிட்டு சந்த மிக்ஸ் ஆக்கணும் நோக்கிறோம். நாங்கள் டெக்ஸ்டரிங்கன்னு கிட்டணும். மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இட்டோ பின்ன இதுக்கு நாங்கள் மஷ்ரூம் ஆட் ஆக்கா. நுப்பாட்டை பேப்பாட்டித்து வச்சோம் மஷ்ரூம்ரே எல்லாத்தையும் ஆட் ஆக்கிறோம். இனி இது ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு க்ளோஸ் ஆக்கிட்டு வைக்கிறோம். எந்திரிச்சு நாங்கள் மசாலா திக்காக இது கொண்டு அது ஃபுல்லு தெரிக்கிற. அப்போ இனி இதுக்கு தெல்லு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் ஆக்கணும். இனியும் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் ஆகும். நீங்கள் எல்லோரும் சிக்கன் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் ட்ரை ஆக்கிடாருன்றது பிடி உண்டு. அப்போ நீங்கள் ஒருக்கா மஷ்ரூம் பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை ஆக்கிட்டு நோக்கோரு. ஷுவர் ஆயிட்டு நீங்கள் இது இஷ்டாகும். அப்போ லாஸ்ட் ஸ்டெப் ஆகிக்கிற இதுக்கு தெல்லு கசூரி மேத்தி மேலுக்கு ஆட் ஆக்கோகும். அப்போ நாங்களோ எம்மி எம்மி மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆயிரு. அப்போ ஈ பட்டர் மசாலரோ சூடிச்சூடே நீங்களோ சப்பாத்தி ரொட்டிக்கமாக பரோட்டா ரொட்டிக்கமாக என்ஜாய் ஆக்கிறோம். அதே போல் நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் ஆக்கத்தங்க இந்தங்க சப்ஸ்கிரைப் ஆக்கிறோம், ஷேர் ஆக்கிறோம், லைக் ஆக்கிறோம், கமெண்ட் ஆக்கோக்கும் மறக்கண்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.